பால்வெளி அண்டத்தில் பூமி கிரகத்தில் பிரிட்டனிலே இருக்கின்ற ஒரு ஏலக்கடையில் சில பிளாஸ்டிக் பொம்மைகளுடன் நிற்கிறார் அவற்றின் உரிமையாளர் கிரேக் ஸ்டீவன்ஸ். தான் சேகரித்து வைத்திருந்த ஸ்டார் வார்ஸ் பாத்திர பொம்மைகளை அவர் விற்கிறார். மனைவியோடு புதிய வீட்டுக்கு செல்லவிருப்பதால் அவற்றை நான் விற்கின்றேன். அவரிடம் இருக்கின்ற பொம்மைகளில் அதிக மதிப்புடையது பாப் அஃபெட். யாருப்பா அதுன்னு நீங்க கேட்கறது என் காதில் விழுகிறது. நிறைய பேர் ரசித்த சின்ன பாத்திரம் அது. ஸ்டார் வார்ஸ் படத்தில் வெறும் 3 நிமிஷமே வந்தாலும் நிறைய பேருக்கு பிடித்து போன பாத்திரம். அதற்காக இந்த சின்ன பிளாஸ்டிக் பொம்மையோட விலை மதிப்பு $1,000. மேற்கு லண்டன் திரையரங்கம் ஒன்றில் திரைப்பட பாத்திரங்களின் உருவ பொம்மைகளுக்கென்று ஒரு கடை. ஜேம்ஸ் பாண்ட், பேட்மேன், ஸ்டார் வார்ஸ் எல்லாவற்றையும் இங்கு பார்க்கலாம். சில பாத்திரங்களுடைய உருவ பொம்மைகள் அவற்றுக்குரிய நிஜமான அட்டைப்பெட்டியில் இல்லாத பொழுது அவற்றுக்கு மதிப்பு எதுவுமே கிடையாது. ஆக ஆரம்பத்தில் வந்த அட்டைப்பெட்டி பிரிக்கப்படாமல் இருப்பதுதான் இந்த அதிக விலைக்கு காரணம். அப்படியானால் அட்டைப்பெட்டியில் இருக்கின்ற இந்த பொம்மைகளின் மதிப்பெல்லாம் என்ன? இந்த கதாபாத்திரத்துக்கு கிட்டத்தட்ட 40 விதமான பொம்மைகள் இருக்கின்றன. பாடும் விதமாக, ஆடும் விதமாக, நிற்கும் விதமாக என்று பல விதமாகவும் இருப்பதனால் அவற்றுக்கு தனி மதிப்பு என்று எதுவும் கிடையாது. கடையில் ஏலம் சூடுபிடித்தது. கிரேகுக்கு வெற்றி. 1977 சொற்ப காசுக்கு விற்கப்பட்ட அந்த பொம்மை $27,000 விலை போனது. அதே பொம்மை உங்களுக்கு வேண்டுமென்றால் இதே கடையில் தள்ளுபடி விலையிலும் இருக்கிறது. வெறும் $53 தான்.